கிச்சன் ஐட்ட சாமானெல்லாம் இதில் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து பூ போட்டது எப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கோடு போடுறது எப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க, இப்போ அது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ இதுக்கு வந்து நான் ஒயர் வந்து பாருங்கள் அளந்து எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே இது எது அளவு வருதோ அதை நீங்கள் அளந்துக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் பாருங்கள் ஒரு 5 இன்ச் 6 இன்ச்சு நீங்கள் எந்த அளவு கோடு போடுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து எது இது வந்து ஸ்கொயராக நாங்கள் போடுறதுனால பாருங்கள் இப்படி இருந்து அளந்துக்கணும். இது சென்டர், இந்த சென்டர் பூவிலேருந்து இப்படியே இப்படியே கொண்டுட்டு வந்து நீங்கள் இது எங்கே வருதோ அங்கே கொண்டு வந்து முடித்து அங்கே தாங்க நீங்கள் இது வந்து போடணும். பாருங்கள் இந்த இடத்துல வருது, எந்த இடத்துல நீங்கள் போடுறீங்களோ அந்த பூ வந்து நேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் எவ்வளோ நீங்கள் சதுரம் போடுறீங்களோ அந்த சதுரத்துக்கு மேலே கொஞ்சம் ஒயர் எடுத்துக்கோங்க. பாருங்க இது ரெண்டா ஒரே சமமாக எடுத்துக்கணும் ஒயர். பாருங்க இப்படி மீட்டர் ஒயர் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதை நான் கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ இது ஒரே மாதிரி இருக்கு. பாருங்க ஒரே மாதிரி இருக்கு. இப்போ வந்து இதை இந்த ஒயர் எடுத்து இந்த பக்கம் பாருங்க உள்ள விட்டு எடுக்கணும். பாருங்க இதில் விடணும், அப்படியே சுத்திட்டு வர்றதாங்க ஒயர். பாருங்க இப்படி எடுத்து அடுத்த இதில் பாருங்க இப்படி டைட் பண்ணிடணும். அப்படியே இப்படியே போட்டுட்டு வரணுங்க, அப்படியே சுற்றி சுற்றி எடுக்கிறது தான். பூ போடுறதுக்கு இந்த மாதிரி கோடு போட்டு பூ போட்டாலும் நல்லா இருக்கும். அதுக்கு தான் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். பாருங்கள் இப்படியே சுற்றி சுற்றி போடுங்க. இந்த டிசைன் பிளைனாகவும் கூட நான் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள் ஃபோட்டோ போட்டிருக்கேன். பிளைனாக போடுறதுக்கும் கோடு டிசைன் போடுறதுக்கும் கூட வந்து இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோடு போடுறது ஈஸி தாங்க, கோடு பூ போடுறதெல்லாம். பாருங்க இப்படியே நீங்கள் போட்டுட்டு வந்து பாருங்க இதை அப்படியே போட்டுக்குங்க. அதே மாதிரி பாருங்க இந்த பக்கம் கீழே எடுத்து எடுத்து அப்படியே போடுறது தாங்க இது. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக போட்டுட்டாதுங்க கிச்சனுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது நாங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால தான் நான் பெருசாக போட்டேன். இதில் கூட 2 கிலோ ஆனியன் போடணும், அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கு உள்ள. எதுனாலும் இதில் 2 கிலோ போடலாம், டொமேட்டோ இருந்தாலும் 2 கிலோ போடலாம். நிறைய மாடல் நான் போட்டுட்டேன், இப்போ 6வது மாடல் நான் போட்டுட்ருக்கேன். நான் அடுத்தது ஒரு வீடியோவில் ஓவல் ஷேப் மாடல் போடுறேன். ட்ரே மாதிரி நான் போடுற வீடியோலாம் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு மாடல் நான் போடுறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஒரு புது புது மாடலாக நான் போடுறேன் ஒவ்வொரு வீடியோலேயும். பரங்கிட்டு
படம் அப்படியே சுத்திட்டு வர்றதாங்க. ஆனால் அது நல்லா அழகாக வருது பாருங்க. இந்த ஒயர் கரெக்டாக போயிடும். அந்த நாங்கள் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு மேலே ஒரு 5 இன்ச்சோ 4 இன்ச்சோ எடுத்துக்கோங்க, சரியாக போயிடும் ஒயரு. வேஸ்டாக போட்டுடலாம். இன்ச்சு அளவெல்லாம் கிடையாது பாருங்க. அப்படியே பாருங்க, அப்படியே போட்டுட்டு வந்துடணும். கரெக்டா வந்துருச்சு. பாருங்க ஒயர் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகல. பாருங்க சர்வருக்கு இவ்வளவு போதும். இந்த லைன் முடிஞ்சிடுச்சு. நல்லா இழுத்து விட்டுருங்க, அப்பதாங்க சந்து விழுவாம இருக்கும். பாருங்க ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இது நாங்கள் டைமண்ட் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது லைன் போட்டேன் பாருங்க, இப்படி டைமண்ட் கூட போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் பாருங்க. எப்படி ஒரே மாதிரி பாருங்க, அதே மாதிரி இது ஒரு சின்ன இது போடலாம். இது பாருங்க சின்னது இங்கே போட்டிருக்கலாம். அதே மாதிரி இது பாருங்க இங்கே இருந்து போட்டுக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி தாங்க ஒயர் எடுக்கணும். இது மாதிரி நீங்கள் பூவும் போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த பக்கம் ரெண்டு பூ போட்டிருக்கு, அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த பக்கம் அதே மாதிரி போட்டேன். இப்போ இந்த பக்கம் பூ போட்ட மாதிரி அந்த பக்கமும் பூ போடுறது முன்னே நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. இப்போ வந்து இதே மாதிரி நீங்கள் இந்த சைடும் பூ போட்டு முன்ன போட்ட மாதிரியே போடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது. தேங்க்யூ.